கிட்னாப்பர் பலராம் என் குழந்தையை கடத்திட்டு போறதா எச்சரிக்கை கொடுத்திருக்கான். குழந்தைய ஒரு ரூம்ல பத்திரமா வச்சு அங்க ஒரு டிவி கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் இதே மாதிரி டிவி செட் ஒன்னு பொறுத்திருக்கேன். இந்த குழந்தைகிட்ட யார் போனாலும் டிவியில தெரியும். எல்லாரும் துப்பாக்கியோட இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒரு வினாடி கூட உங்க பார்வை டிவி செட்டை விட்டு நகரக்கூடாது. எந்த நிமிஷத்துல அவங்க வரலாம். அப்படி வந்தா என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவனை சுட்டு தள்ளுங்க. ஓகே பாஸ். கேமரா மிஸ்டேக், குழந்தை இருக்குப்பா.
Yes, ஈஸ்வரன் here. எறும்பு நுழைய முடியாத இடத்துல கூட பலராமன் நுழைவான். இன்ன உனக்கு சந்தேகமா இருந்தா குழந்தை இருந்த இடத்தை போய் பார். பலராம், நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன செய்ய சொல்ல? நாளைக்கு காலையில குண்டத்தூர் மலையடி வாரத்துல குழந்தையோட நான் இருப்பேன். லட்சம் ரூபாய் பணம் அனுப்பிச்சு வை. போலீஸ் உதவியை தேடினா உன் குழந்தை உனக்கு கிடைக்காது. ஆல் ரைட், ஆல் ரைட். கிட்னாப்பர் பலராம் குழந்தையை கொடுக்க பணம் கேட்கிறான். இந்த பணமும் திரும்பி வரணும், குழந்தையும் திரும்பி வரணும். ஓகே பா. ஓகே. இதோ பணம், குழந்தைங்க. அங்க குழந்தை சமுண்டு குழந்தையை காணும், நம்மளை ஏமாத்திட்டா. யூஸ்லெஸ் பிளாக்ஸ், பணத்தை இழந்துட்டு குழந்தையும் பறி கொடுத்துட்டு வந்து நினைக்கிறீங்களே, வெக்கம் அல்ல. யஸ் பலராம், நீ தானே எனக்கு தெரியும். நீ என்ன ஏமாத்த பாப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். நான் கேட்ட பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. ரூம்ல போய் பாரு, குழந்தை இருக்கும். மஞ்சு, மஞ்சுமா, கண்ணே. மார்க் போர் புது வண்டி. இந்த வண்டி எப்படியாவது கடத்திட்டு வர. நீ பீச் ரோட்ல நம்பர் பிளேட்டோடு ரெடியா இருக்கு. ஓகே. என்ன குண்டு பிள்ள, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? திருப்தியா இருக்கிறாங்க. தொழில் எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஏதோ நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, இங்க எங்க வந்தீங்க? கோயிலுக்கு வந்தேன். எமோ,
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க? இல்ல, நீங்க அந்த வண்டியை கிராஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த தொப்பி போட்ட டிரைவர் உங்களை பத்தி என்னன்னு நான் சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அதாவது அரை பிளேட் பிரியாணியும் ஆறுமுளை பூவும் கொடுத்தா நீங்க பின்னாடியே வந்துருவீங்களா? ஐயோ கே ராக்கல், அப்படியா சொன்னா? ஆமாங்கய்யா, ரத்தம் கொதிக்குது. உங்களை போய் 50 ரூபாய் கிராக்கிங்கிறானே, இதை கொஞ்சம் பிடிங்க. என்ன பண்ற பாரு, என்னை பார்த்து 50 ரூபாய் என்ன பார்த்து அரை பிளேட் பிரியாணியும் ஆறு மணி பூ கொடுத்தா பின்னாடி போவேணா? என்ன போய் 50 ரூபாய் கிராக்கிங்கிறாயா? ஐயோ, அப்படி எல்லாம் நான் சொல்லல. அப்படி சொன்னதாக யார் சொன்னது? அது அவர் தான் சொன்னாரு. எங்க காட்டு வாயா? ஐயோ, என் தாய காலமே யாரோ காட்டுல உன்னை கேட்டு விட்டுட்டு என் தாய கழிட்டு போயிட்டான். வாங்க வாங்க, உட்காருங்க. அம்மா இப்ப வந்துருவாங்க. நம்ம ஆடிட்டர் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணணும் சொல்லிட்டு போறான்னு வந்திருக்காரு. மிஸ்டர் ராயன் நம்ம பாம்பே ஏஜென்ட். நம்ம ஃபேக்டரி சரக்குகளுக்கு நல்ல டிமாண்ட், விலை ஏற்றி கூட விற்பனை குறையில. உபரியா கிடைச்ச லாபத்துல இருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்து சொன்னாரு. இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இவ்வளவு வசதி இருந்தும் எவ்வளவு அடக்கமா இருக்காங்க இருப்பீங்களா? அவங்களுக்கு தங்கமான குணம். ஒவ்வொரு பைசாவையும் பாதுகாக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. நான் அவளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எப்படி வாங்குறது எனக்கு தெரியும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஆயுதத்தை வச்சு இன்னும் எத்தனை நாள் தான் எனக்கு தீவிரவாதம் பண்ண போற? எனக்கு தேவையான பணத்தை நான் சேர்க்கிற வரைக்கும் கொண்டா போ. ஏன் தயங்குற? எடு சீக்கிரம். தெய்வம் தண்டனை கொடுக்கும்னா அதுக்கு முன்னாடி நீ ஜெயில இருப்ப. ஏற்கனவே செய்த கொலை குற்றத்துக்காக போகட்டும். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் வேணுமே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன்.
நானே உங்க ரெண்டு பேர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். கிழிஞ்சது போ. ஏண்டா கண்ணா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதா? ஆமா, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. எதுக்கு? ஒரு மௌமுடிய போட்டுக்கிட்டு கையில ரெண்டு சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க. பெரிய மௌமுடி உங்க அண்ணன். என்ன மகாநாடு கூட்டி இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, பம்மலா சங்கர் நகரான ஒரு குழப்பம். உங்களை பார்த்த உடனே ஒண்ணு வேணாலும் முடிவு பண்ணிவிட்டான். இல்லடா. ஆமா ஆமா. எங்க போயிட்டு வரீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இத வந்துடுறேன். எனக்கு வாட்ச் பையில இருக்கிறது. எனக்கு பணம் எனக்கு இல்ல. அம்மா எனக்கு எனக்கு ஒண்ணு இல்லையா? இந்த ஆளுக்கு ஒரு சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அப்பா வாட்ச் எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இதுதான் கிடைச்சது. இங்க போடு மாமா. இந்த வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது. பணத்தை சுத்துற கழுகு மாதிரி என் தங்கச்சி குடும்பம். ஒரு நல்ல வேலை வந்தா எங்க அண்ணே நோண்டி வித்தாலும் வித்துருவானுங்க. ஏ சார், இந்த ஏரியால பெரிய கார் யார் யார்கிட்ட இருக்கு? கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தி, தொழிலதிபர் துரைராஜ், சினிமா நடிகை குசல குண்டேஸ்வரி சார், இவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லாம் பெருங்கையா இருக்கு. இன்னொருத்தர் விட்டு போச்சு சார். யாரு? நம்ம ராதாமில் ஜெனரல் மேனேஜர் ராஜலிங்கம் திட்டியும் ஒண்ணு இருக்கு. சனி ஞாயிறுனா அவர் மருமக மகேஷ் மகாபலி விட்டு ஓட்டிட்டு போவான். பயம் எப்படி? காரை ஓட்டும் போது அவன் ரோட விட ரோட்டோர போற பெண்களை தான் அதிகமா பார்ப்பான். அது போதும். நம்ம புரோகிராம் காட்டன் கவிதா கிட்ட சொல்லிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் நீலாங்கர ரோட்டோரம் தண்ணி குடத்தோட தலுக்கி குடுக்கி நடந்து போகும். காலம் கட்டண கண்டிஷன் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். கள்ளம் கடத்தல் பண்றமே, ஊரக்கொள்ளை அடிக்கிற பாஸ் சமூக விரோதி, இந்த மாதிரி வீட்டு பசங்களா பார்த்து நாம கிட்னாப் பண்ணாதா அவங்க நமக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யார் இருக்கா? ராதா மில் மேனேஜர் ராஜலிங்கம் ஒரு சரியான புள்ளி. அவருக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? அவர் பிரம்மச்சாரி, தங்கச்சி பிள்ளையத்தான் தம்பளை போல வளர்க்கறான். பையன் எப்படி? தண்ணி வண்டி பொம்பளை பொறுக்கி வார வாரம் மகாபலிபுரத்துக்கு இந்த மாமாவோட ஃபாரின் கார்ல தான் போறான். சோ அடுத்த வாரம் மகாபலிபுரத்துக்கு வர்ற பையன் மறுபடி வீடு திரும்ப போறதில்ல. இந்த மாதிரி கவிதா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு, கார் அம்பேன்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா எதுக்காக செய்யறேன் தெரியுமா? என்னைக்காச்சு நீ கழுத்துல தாலி கட்டுவேன்னுதான். இப்ப வண்டி வருது, நான் வரேன், நீ பாத்துக்க. நீங்க அந்த முந்திரி தோப்புக்குள்ள போய் இருங்க, நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன போங்க. ஐயோ, என் வண்டியை காணோம், அந்த பொண்ணையும் காணோமே. Thank you.
இப்ப நான் உன்னை கடத்திட்டு போக போறேன். தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மைக்கி பிசினஸ் பண்ணு. உங்க இரம்பேல் யாரு? நீ கிட்னாப்பர் பலராமன். உன்னை வச்சு உங்க மாமங்கிட்ட பணம் பறிக்க போறேன். துணி கண்ண கட்டிக்கோ. நான் உட்காரு. போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். கடத்திட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு? உன்னை வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் பண்றதா திட்டம். எனக்கு 10 லட்சம் மதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ராதா பில் மேனேஜருடைய தங்கச்சி மகனுக்கு அவ்வளவு கூட மதிப்பு இல்லையா? ஓ, கார்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு நிறைய ஐஸ் போட்டு கொண்டுட்டு வா. கோ கோ மேன். நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். ஆமா, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்ன நீங்க எப்படி நடத்த போறீங்க? எப்படி நடத்தணும்? காலையில எந்திரிச்சோனே கான்ஃபிளெக்ஸ் வித் கென்டக்கி சிக்கன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் காலையில 10 மணிக்கு ஹனி வித் ஆப்பிள் ஜூஸ், 11 மணிக்கு குளுக்கோஸ் வித் கோகனட் வாட்டர், 12 மணிக்கு வெனிலா மில்க் ஷேக். எக்ஸாக்ட்லி அட் 1 o'clock லஞ்ச். ஒரு 5-star ஹோட்டல் மெனு கார்டுல என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனை வாங்கிட்டு வர சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு 10-15 ஆயிரம் ரூபாய் தான் மிஞ்சும் போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்னடா 10 நாளைக்கு நீ இந்த மாதிரி உட்கார்ந்து எடுத்துட்டீங்கன்னா நாலுல முட்டை அடிச்சுக்கணும். இதுக்காக தூக்கிட்டு வரணும். செலவு பத்தி கவலைப்படாதீங்க சார். எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறீங்கன்னா எங்க அங்கிள் கிட்ட சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு 20 லட்சம் தர சொல்றேன். அப்படியா? அப்ப என்ன வேணாலும் கேளு. அப்புறம் 8 மணிக்கு ராத்திரி ராயல் சல்யூட். ராயல் சல்யூட்? எஸ். அதை விட பெரிய சல்யூட்டா நம்ம பசங்களை விட்டு அடிக்க சொல்றேன்? அந்த சல்யூட் சொல்ல சார், நான் சாப்பிடுற ராயல் சல்யூட் விஸ்கியா சொல்றேன். ஆமா, ஜஸ்ட் 1500 ரூபாய் ஒரு பாட்டில். கேவலம் 1500 ரூபாய் தானே? கழுதை வாங்கிட்டா போகுது. அப்புறம் 9 o'clock கேப்ரே பட்லியா? ஆமா சார், அது இல்லாம தூக்கம் வராது சார். நான் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கேன், கொடுக்கறேன். நீ போய் கூப்பிடுங்க, உடனே வந்துருவா. இந்த வேலை ஒண்ணுதான் பாக்கியா? இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் அந்த 10 லட்சத்தை நான் சம்பாதிக்கணுமா? வேற வழி இல்ல சார். தங்க முட்டை போடுற வாத்து தவிடு போட்டா சாப்பிடுமா? டேய், இவ கேக்கறதெல்லாம் வாங்கி கொடுங்கடா. டேய் ரம்யா, ஓ டெலிபோன் நம்பர் என்ன? ஓ மாமனுக்கு டெலிபோன் பண்ணணும். மாமா? ஓ மாமா 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 ஊர்ல இல்ல, இன்னும் வரத்துக்கு 10 நாள் ஆகும். வரத்துக்கு 10 நாள் ஆகுமா? படம் தின்னு தொலை. பக்கம் வந்து தூண்டுறதும் ஆள் கொண்டு பேசுறதும் அம்புகளை
என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா சொன்னதுதான். நீ போலாம். எவ்வளவு பணம் வேணும்? கொடுக்கறத கொடு. ஒரு 500 தட்டுமா? போதும். இந்த 1000. எதுக்கு 500 ரூபாய் கொடுத்த? அதுக்கு தான். அதுக்கு வேற ஆள பாரு. என்னடி பெரிய பத்தினி மாதிரி பேசுற? அரக்கு சந்தைக்கு வந்துட்டா 10 பேர் பார்த்து தாண்டி ஆகும். பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறவன் கொம்பனா இருந்தால் என் கூட்டத்துக்கு தேவையில்லை. போட வெளியே. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இப்ப வரலன்னா அவன் என்கிட்ட மொத்தத்தனமா நடந்துட்டு இருப்பான். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு, எந்த பெண் கணவனோட குடும்பம் நடத்தி குலப்பெருமையை நிலைநாட்டாளோ அவன் செல்லக்கூடிய நோட்டு. எவ ஒருத்தி தான் ஒரு பெண்ணுங்கிறதையே மறந்துட்டு இப்படி தெருவில் அலையிறாளோ அவ ஒரு செல்லாத நோட்டு. அவன் கணக்குப்படி நீ ஒரு செல்லாத நோட்டு. அதனாலதான் அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டான். இந்த செல்லாத நோட்டும் நல்ல நோட்டா வாழணும் தான் நினைச்சது. ஆனா அவன் ஏமாத்திட்டானே. யார் அவன்? இப்ப விருந்தாளிய வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கீங்களே அவன்தான். அவனா? அவன் பெரிய பணக்கார வீட்டு புள்ள, உன்னை எப்படி ஏத்துக்குவான்? பணக்காரனா? இவனா சார்? இவன் சாதாரண கார் திருடன். கார் திருடனா? அப்படின்னா ராதா மில் மேனேஜர் தங்கச்சி மகன் இல்லையா? அப்புறம் ஒரு கதை விட்டுருக்கான இவன். ராதா மில் மேனேஜர் போன் நம்பரை நான் சொல்றேன். 444-444 வேணா கேட்டு பாருங்க. பாவி பயமோனே.
ஹலோ ஹலோ மிஸ்டர் ராஜலிங்க இருக்காருங்களா? இருக்காரு. ஆனா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொல்லிருக்காரு. எனக்கு ஏதாவது சம்திங் வெட்னா கூப்பிடுறேன். ராஜலிங்கத்துடைய தங்கச்சி மாவன நான் இங்க கடத்தி வச்சிருக்கேன். அவன் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். ராஜலிங்கத்துக்கு ஒரே தங்கச்சி, அது பாமா. பாமாவுக்கு ஒரே பையன் மகேஷ், அது நான் தான். நான் இங்க இருக்கும்போது நீங்க எப்படி என்ன கடத்தி இருக்க முடியும்? சத்தியமாங்க, நான் தான் மகேஷ், பாமாவோட ஒரே புள்ள. எதுக்கும் எங்க அப்பா அம்மா இன்னொரு தடவை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேனே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல். போன சனிக்கிழமை உன் மாமனுடைய ஃபாரிங் கார் எடுத்துக்கிட்டு நீ மகாபலிபுரத்துக்கு போனியா இல்லையா? ஓ அதுங்களா, போன போற வழியில கழுக்கு முழுக்குன்னு ஒருத்தர் வந்து கண்ணடிச்சா. காரை அங்கேயே விட்டுட்டு அவ பின்னாடியே திரும்பி போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா காரை காணும். ஹலோ, ஒரு விஷயம் தெரியுமா? கடத்தப்பட்டது நான் இல்ல, என்னோட கார் தான். மகேஷ், நீ என்ன ஏமாத்தாயா? போடு. ராதா மில் மேனேஜரோட மருமகனாண்டா இவரு. டேய், பார்த்து கவனிக்கடா. நீ அந்த பணக்கார மருமகன்ல ஒரு கார் திருடன்னு நல்லா தெரிஞ்சு. அண்ணே, உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சா? என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். நல்லாவே விளையாடுறேன். உன்ன மாதிரி பசங்ககிட்ட விளையாடணும்னு நமக்கு ரொம்ப நாள் ஆசை. விளையாடலாமா? ஐயா, தாங்க ஐயா, மன்னிச்சிருங்க. இந்த காட்டன் கவிதை தான் உங்ககிட்ட ஏதோ உளறி காப்பிட்டு இருக்கு. நானா ராஜலிங்க மருமகன் வந்த? நீதான் அப்படி நினைச்சேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. ஏதோ கடைச்ச சுகத்தை அனுபவிக்கலான்னு உட்காந்துட்டேன். இதுல என்ன தப்பு? அரைஞ்சு பல்லா அக்கக்கா கழட்டிடுவேன். இது வரைக்கும் நான் தான் கார்களை பாட்டு பாட்டா கழட்டிட்டு இருந்தேன். இப்ப நீங்க வரையா? சார், நான் கடத்திட்டு வந்த கார் சாவியை கொடுங்க. சாயங்காலத்துக்குள்ள நீங்க எனக்காக செலவு பண்ண பணத்தை கொடுத்துறேன். கார் அதை சொந்தக்காரங்க கிட்ட அனுப்பிச்சுட்டேன். ஐயோ, அப்ப நான் என்ன பண்றது? பிச்சை எடுப்போ. ஐயா, 100 ரூபாய் பிச்சை. பசங்களுக்கு உதவி செய்யறதே தப்பு. ஐயா, நீங்க உத்தமன், மனிதர் மாணிக்கம்.
பவ புதல்வன் சார், இமயம் சார். உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? ஸ்டார்டிங் அதான்டா. சாரி சார். தயவு செய்து கோச்சுக்க மாட்டீங்கள. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சு? அத பத்தி உனக்கு என்ன சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுவா? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்பா. அதைய நீ கேக்குற? இது இது என் அக்கா சார். தேவகியோட தம்பியா நீ? தேவகி ரங்கா ரங்கான்னு சொல்வாளே, அது நீ தானா? அடப்பாவி அடப்பாவி. ஏண்டா ஏன் உங்க அக்கா விட்டு பிரிஞ்சே? வறுமை வறுமைதான் சர்க்கார். சோறு போட வழி இல்லாம அனாதேன்னு சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டாங்க. கடைசி அவங்க சொன்ன வார்த்தை, வேலை கிடைச்சா திரும்பி வருவேன், இல்ல என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன்னு சொன்னாங்க. அஞ்சு வருஷம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், அவங்க வரல. அதுக்கப்புறம் ஆசிரமத்துட்டு வெளியேறி கார் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டேன். அதுவும் போதாதுன்னு இந்த திருட்டு தொழில வேற கத்துக்கிட்டேன். சார், அக்காவை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. அவ உயிரோட இருப்பான்னு எனக்கு தோணல. அவ பட்ட கஷ்டத்தையும் அடைஞ்ச துயரத்தையும் நேர்ல பார்த்தவப்பானா? உண்மையை சொல்ல போன அவளுக்காக நான் திருடவே போறேன். என்னுடைய துரதிருஷ்டம், நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் அனாதை ஆசிரமத்துல தம்பி, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் ஜெயில்ல. அனாதை யார் அவள்? சாகிறத தவிர வேற வழி இல்லப்பா. ரங்கா ரங்கா, நீ மட்டும் அனாதை நினைக்காதப்பா. நான் ஒரு ஆனாரு, இனிமே நீ எங்கேயுமே போக வேண்டாம். நான் சாகுற வரைக்கும் நீ என் கூடவே கூடவே. ஹலோ தேவி கிராண்டியா ஆண்டி, நான் ராதா பேசுறேன். ராதாவா? ராதா எங்க இருந்து பேசுற? ஆண்டி நான் ஸ்டேட்ல இருந்து பேசல, பாம்பேல இருந்து பேசுறேன். பாம்பேல இருந்தா? பாம்பே போ. நேற்று ராத்திரியே நான் பாம்பேக்கு வந்துட்டேன். ஆஹா, மெட்ராஸ் எப்ப வர? இன்னைக்கு மத்தியானம் நான் மெட்ராஸ் வந்துருவேன். மறக்காம ஏர்போர்ட்டுக்கு வண்டி எடுப்புங்க. நான் ஏர்போர்ட் வந்து உன்ன ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் யூ மா. ஓகே, சீக்கிரம் வந்துருமா? அத வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. சர்மா புள்ள, ராதா அமெரிக்கால இருந்து வரா. தேவை கிட்ட சொல்லி கார் ரெடி பண்ண சொல்லு. ஏர்போர்ட் போனா? ஆகுமா. ராதா இன்னைக்கு வர போறா. உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க சொத்து கணக்கு பத்தி அவளுக்கு நான் ஒப்படைச்சிட்டு போறேன். கடமை தெரிஞ்சிருச்சு. இனி எனக்கு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏண்டே, நீங்க டிரைவர் மாணிக்க இந்த பக்கம் வந்தானா? வரலையாப்பா, எதுக்கு தேடுற? ஒண்ணும் இல்லண்ணே, மோதலாளியோட தங்கச்சி ராதா அம்மா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு போனோம்னு டிரைவரை கூப்பிட சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் அவனை சாராயக்கடையில இருந்து சீக்கிரம் வரைக்கும் தேடுறேன், ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கண்ணுக்கடையில் இருப்பானோ? உங்க மோனாளுடைய தங்கச்சி அமெரிக்காவில படிக்கிறது? ஆமா அண்ணே, பிறந்ததுதான் இங்க, வளர்ந்தது படிச்சது எல்லாம் அமெரிக்காவில. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. பால்ல முகம் கழுவி பன்னீர்ல வாய் ஒப்பிடிக்கலாம், அவ்வளவு வசதி. அமெரிக்காவில இருந்து பாம்பே வந்தாச்சு, மத்தியானம் மெட்ராஸுக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு தெய்வரை தேடுறேன். அந்த குடிகார பையன் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறானோ? அம்மா வேற பதறிட்டு இருக்காங்க. நான் போயிடுறேன். என்ன தேவைக்கு பதட்டமா இருக்க?
பாம்பே பிளைட் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. நீங்க கேட்ட ராதாங்கிற டிரான்சிட் பாசஞ்சர் அதுல வந்து இறங்கிட்டாங்க. வந்தவங்க வீட்டுக்கும் வரல, ஏர்போர்ட்ல இல்லையே. ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்களே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ ஒரு தப்பும் பண்ணல. நடக்கும் இல்ல உன் பல்ல கட்டிடுறா. அந்த பொண்ணு நம்ம வீரத்துக்கு மட்டும் இல்ல புத்திசாலித்தனத்துக்கு சவால் விட்டுருக்கா. விட்டு பிடிப்பமே பாப்பா, உன் மந்திரம் தந்திர அத்தனை பயன்படுத்தி எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடும். இல்ல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். 24 மணி நேரத்துல இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும். பி கேர்ஃபுல். எல்லா டாக்ஸி டிரைவர்ஸையும் விசாரிக்க சொல்லிருக்கேன். சந்தேகப்படுறவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் வரி. அமெரிக்காவில இருந்து தனியா வந்துட்டா, ஏர்போர்ட்ல இருந்து வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். நாங்களும் கண்காணிப்பதா இருக்கோம், ஆனா சில சமயம் எங்க கண்ணிலே மண்ணை தூவிடுறாங்க. நீங்க தைரியமா இருங்க, நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். என்ன நெஞ்சு வலி துடிக்கிறா? நான் நம்பல. புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது. ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா? நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயித்த பிடிச்சிட்டு இருக்க. ஏய் டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு. செய்யற டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க. நான் எழுதி கொடுக்க மருந்து யாரும் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இதாங்க போயிட்டாமா? நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காதல்ல. மோட்டார் பைக்ல எல்லாம் போயிருக்கா? யாருக்கு நெஞ்சு வலி? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல. நான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க எழுதிருக்கேன். போலீஸ்கார நல்லா பட்டையை கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? என்ன ஆயுர்வேதமோ ஹோமியோபதியோ இங்கிலீஷ் மருந்தா? இங்கிலீஷ் மருந்து. ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, எவன் கடை திறந்து வச்சிருப்பான்? இந்த கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்க தேடினாலும் கிடைக்காது, ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மா அப்பாவும் கடைசாமியை பூட்டி வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்க. என்ன பங்கு? காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? வாங்க தம்பி. தானா என்னப்பா சாவி கிடைச்சிச்ச? மருந்து கடையை திறக்கலாம்ல. 24 மணி நேரம் திறந்து இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் தான் போடவே மாட்டாங்களே. போறவனே போலீஸ் போட மாட்டான்.
இப்ப நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். உங்களுக்கு ஏன் சிரமம்? நான் தம்பி அழைச்சிட்டு போறேன். சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணு உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தி ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை மாட்டி விட்டுட்டேன் பாத்தீங்களா? போலீஸ் வாங்க. ஐயோ எங்கங்க போலீஸ் காணுமே. நான் சொன்னதை நீ நம்பிக்கையா? ஏதோ நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டே ஒரு பொய்ய. ஐயோ எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்ல தூணா பார்த்து முட்டிக்க. ஐய் மருந்த சீட்ல போலீஸ் ஹெல்ப்பா கேக்குற? உன்ன மாதிரி படிச்சவளை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. அண்டர்ஸ்டாண்ட் பாப்பா? பாப்பா பந்தயத்துல நீ தோத்து போயிட்ட. மரியாதையா உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் சொல்லு. இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ ஜெயிச்சிருவேன் எனக்கு தெரியும்டா. ஆளுக்கு 50 வாங்கிட்டு பேசாம லெட்டர் படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அதிக ஆசைப்பட்டேன். இப்ப தாடைய உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் யாராவது பேசுனீங்க உங்க தாடைய பேசுறேன். ஏங்க நாங்க என்ன பண்ணா? பணத்துல மட்டும் பங்கு போற வந்தீங்களே, அவங்க கொடுத்த உதவியில யாராவது பங்கு போட்டீங்களா? கண்ணாடியோ சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெத்தவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல என் தாளை வெளியே போக சொல்லு, இல்ல நீ விடுவேன். மருந்து சீட்ல தனக்கு ஆபத்து என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்பிருக்க. இவன் அதை வச்சு சம்பாதிக்கலாம்னு போய் தாடையை பத்தி தோன்றிருக்கான். தெரியல செத்து போனாரு எங்க முதலாளி. அவர் தங்க ராதாவை சொல்ற அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டவர், இன்னும் வீடு வந்து சேரல. ஆமா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன், நல்லா சிகப்பா வாட்ட சாத்தமா இருந்தா, சிறு வயசுதான். அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுறேன், நீ கவலைப்படாத. மாமா எனக்கு தார சரியாயிடுமா சொல்லுங்க. மாமா எல்லாம் சரியாயிடும், வாய முடிட்டு சும்மா இரு. ஐயோ எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அப்படியா அண்ணா? கொஞ்சம் அப்படி வா, கொஞ்சம். உன் மாமனுக்கு பாசம் மாமா மேல இல்ல, பட்டன் மேல. பட்டனா? ஆமா, மாமாவை கட்டி தழுவும் போது அவர் சட்டையில இருந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்திருக்கிறான். Thank you.
ஹலோ, நீயா? நானேதான். உன் வீட்டை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தூங்கிட்டு இருந்த நீ எப்படி இங்க வந்த? நான் தூங்குற மாதிரி நடிச்சதே உன்னை தப்பிக்க வச்சு உன் மூலமாவே உன் வீட்டை கண்டுபிடிச்சத்தான். இனி என்ன, போக வேண்டியதுதான். சத்தம் போடுவேன் நினைச்சேன். சத்தம் போட்ட கண்ண நோடி வாடி. கை எடுத்ததுக்கு அப்புறம் சத்தம் போட்ட ஜாக்கிர. மான்குட்டி நீ தாண்டி ஒன்ன தள்ளிக்கிட்டு வந்த வண்ணம் தாண்டி அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி ஒன்ன தள்ளிக்கிட்டு வந்த வண்ணம் தாண்டி இந்த முறப்போ அந்த வெறப்போ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி இந்த முறப்போ அந்த வெறப்போ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி அம்மாடி அகில்லாடி புத்திகத்தான் காட்டிப்புட்டு மத்தியில மாட்டிக்கிட்ட அடியே புள்ளி வச்ச மான்கட்டி நீ தாண்டி ஒன்ன தள்ளிக்கிட்டு வந்தவன் தாண்டி இந்த முறப்போ அந்த வெறப்போ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி நீ பண்ண கணக்கு தான் நல்லா புரியும் எனக்கு தான் அடியே குட்டி உனக்கு தான் இந்த பாடி எதுக்கு தான் அடி தப்பாது வச்ச குறி சும்மா தட்டாத வெட்டு கிளி அடி தப்பாது வச்ச குறி சும்மா தட்டாத வெட்டு கிளி நீ வந்தா என் பக்கந்தா ஏறாள ரொக்கந்தா விட்டாலே வெக்கந்தான் போனாலே துக்கந்தா உன்ன விட நான் ரொம்ப கெட்டிக்கார அடி உள்ளபடி நான் நல்ல காவல்கார செல்லாது அஜம் வந்தா எண்ணியத மாத்திக்கடி மனச தேத்துக்கடி அடியே புள்ளி வச்ச மான் கட்டி நீ தாண்டி அவனை தள்ளிக்கிட்டு வந்த வண்ணம் தாண்டி இந்த மரப்பூ அந்த வரப்பூ இங்கே வராது அதாது வேணாண்டி ஆசைக்கு பொண்ணத்தான் பழங்க கடத்துவான் ஆசைக்கு ஒன்னத்தான் கடத்துன வண்ணான்னுதான் உன கொண்டாலே கும்மாளந்தான் பணம் வந்தாலே கொண்டாட்டந்தான் உன கொண்டாலே கும்மாளந்தான் பணம் வந்தாலே கொண்டாட்டந்தான் நான் இப்பேண்டி முன்னாலே நோட்டம் விட்டு கண்ணாலே போனவும் பின்னாலே படையெடுப்பேந்தனால உன்னை வச்சு நான் ரொம்ப திட்டம் போட்டு அந்த எண்ணத்தில் போயாம வட்டம் போட்டு எல்லாமே உன்னாலே நல்லபடி ஆயிடணும் பல லட்சம் கிடைச்சிடணும் அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி அவனை தள்ளிக்கிட்டு வந்தவன் தாண்டி இந்த மரப்பூ அந்த வரப்பூ இங்க வராது ஆகாது வேணாண்டி இந்த மரப்பூ அந்த வரப்பூ இங்க வராது ஆகாது வேணாண்டி ஹலோ அமெரிக்கால இருந்து மெட்ராஸ்க்கு வந்த உங்க ராதா இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா என்ன சொல்றீங்க அவ உயிருக்கு நாங்க வச்சிருக்க விலை 10 லட்சம் அத மரியாதையா பல்லாவரம் மாந்தோப்புக்கு வந்து கொடுத்தீங்கன்னா
அவளை உயிரோட பார்க்கலாம், இல்லனா அவ க்ளோஸ். அப்புறம் ஒண்ணு செஞ்சாதீங்க, உங்களுக்கு 10 லட்சம் பணம் தர வேணும். நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு படத்தை கொடுத்து அனுப்புறேன் பிளீஸ். நான் ஒண்ணு செஞ்சாதீங்க, நான் ஒண்ணு செஞ்சாதீங்க, நான் நைட்டே படத்தை கொடுத்து அனுப்புறேன். கடத்தி வச்சிருக்கோம் ஃபோன் பண்ணா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவங்க உயிரோட பார்க்க முடியும், இல்லைன்னா கொண்டுடுறேன் மிரட்டுறான். நான் போய் பணத்தை கொடுத்துருவேன், நீங்க கொண்டு போய் கொடுத்துரு, அதை அழைச்சிட்டு வாங்க பிளீஸ். நானும் இதெல்லாம் அப்படி விடக்கூடாது, நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். சும்மா இருங்க, நமக்கு பணம் முக்கியம் இல்ல, ராத ஒரு உயிர் தான் முக்கியம். நீங்க இருங்க, இப்பவே பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். திருடேன்னா ஊர்ல உள்ள எல்லாருமே திருட்டு போயலா இருக்கான். என்னது லெட்டர்? அன்புடைய, ராதாவுக்கு 10 லட்சம் ரூபாய் தர தயாராக இல்லை, அதற்கு பதிலாக தாங்கள் கூறியபடி இதே இடத்தில் அவள் பிணத்தை வைத்தால் பெற்றுக்கொள்ள தயார். மிக்க நன்றி. நிச்சயமா இந்த லெட்டரை எங்க வீட்டுல இருந்து யாரும் எழுதிருக்க மாட்டாங்க. என் கார்டியன் என் மேல உயிரே வச்சிருக்காங்க, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஓ, அப்படின்னா உனக்கும் உன் கார்டியனுக்கு இடையே யாரோ பிளே பண்றாங்க. நீ செத்துட்டா ஏதோ பெருசா கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க எப்படியோ போய் தொலைட்டோம், நமக்கு பணம் வந்து சேரலையே. யோ, என்ன விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். வேணும்னா என் நகரத்துல பெட்டிக்குள்ளதான் இருக்கு, அதெல்லாம் வித்து பணம் எடுத்துக்கங்கய்யா. ஐடியா, அப்படி செய்வோமா? இந்த பொண்ணு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கா, இந்த சமயத்துல நாம சுயநலமா நடந்துகிறது மனிதத்தன்மையே இல்லை. அதுக்காக ஆயுஷ் பூரா அவளுக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்ற சொல்றீங்களா? அவ சாப்பாட்டை தின்னுட்டு அவளுக்கே யாரோ துரோகம் பண்ண நினைக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிக்க வேண்டாம். ஐயோ, இது நமக்கு வேண்டாத வேலை. ரங்கா, மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும் வாழணும்னு நினைச்சா அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். முதல்ல நான் இந்த பொண்ணை வச்சு பணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ இந்த பொண்ணு இருக்கிற நிலைமைய பார்த்தா நோ. இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? பதில் சாத்தீங்க. வணக்கம் அண்ணே, சீக்கிரமா வரேன், மறைப்பீங்களே பையா. ஹலோ, கமா ரவி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னோட புத்திசாலிங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனா உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்துக்க தெரியுமா? நீ நம்பிக்கையானவங்கிறனால. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த வெட்டு குத்து கொலை எல்லாம் நமக்கு வேணாம், ஏன்னா ஜெயிலுக்கு நான் தடவை போக முடியாது. நம்ம சிஸ்டருக்கு நம்மள ஓட்டா வேற ஆள் இல்லப்பா. நான் ஒருத்தர மனசார விரும்பினேன், அவர் எனக்கு துரோகம் பண்ணிக்காரு. இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு என்ன இருக்குது, என் கண்ணை மட்டும்தான். கவலையப்படாத, இப்ப நான் போட்டிருக்க திட்டம் மட்டும் சக்சஸ் ஆயிட்டா இவரு பெரிய கோடீஸ்வரர். நிஜமாவா? ஆமா, என்னுடைய நீண்ட நாள் திட்டமே இதுதான். கோடீஸ்வரனான என் முதலாளியில் சொத்து போறான் அடையாளம், அதுக்கு முத தலையா இருந்தவனே அந்த கோடீஸ்வரன் தான். அவன் போயிட்டான். அடுத்த தடையா இருந்தவ அவளுடைய தங்க, அவளும் இந்நேரம் செத்து போயிருப்பான். இப்போ அந்த சொத்துக்கள் பூராவும் கார்டியனான தேவகி கைக்கு வரப்போகுது. அவளுடைய காணாம போன தம்பியா நீ அங்க போற, அவளுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா நடிக்கிற. கொஞ்ச நாள் பொறுத்து, நல்ல சமயம் பார்த்து தேவகியை கோர்ஸ் பண்றோம். சொத்துக்கள் பூராவும் அவளுடைய அடுத்த வாரிசான உறக்கம் வந்து சேர்ந்துடும், அதாவது நமக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே ஓகே. அனாத ஆசிரமத்தில இருந்து வரேன், உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சா பல அனாத குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம். எந்த ஆசிரமம்? சேவா மந்திர். நீ அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனா? ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்தில் வளர்ந்தவனா?
அந்த நன்றி உணர்வுக்காக உங்களை போல நல்லவங்க சந்திச்சு பணம் வசூல் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு உதவி பண்றேன். நல்ல காரியம் பா, தொடர்ந்து செய். கொஞ்ச நேரம் பணம் எடுத்துட்டு வரேன். அம்மா ஏதாவது சாப்பிட்டு போறியா? என்ன சாப்பிடுற? கொஞ்சம் நீராகாரம் இருந்தா கொடுங்க. நீராகாரமா? அதான் நீ சாப்பிடுவியா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க அக்கா ஒருவேளை சோறும் ரெண்டு வேளை நீராகாரம் தான் கொடுக்கும். அந்த நீராகாரத்தை சாப்பிடறதுக்கு முந்தி எங்க அக்கா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க. ரங்க ஆசிரமத்துல என்ன ரவின்னு கூப்பிடுவாங்க. சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. ஆமா, இவன் உன் தம்பி தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் இருக்கு. ஏதாவது குறிப்பா அடையாளம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் எதையும் சுலபமா நம்ப கூடியவன். நம்ப கூடா வலதுகாலத்திற்கு மேலே மச்சம் இருக்கு. நான் நம்புறேன் இவரு உங்க தம்பி தான். பாருங்க போட்டி. சவ புட்டி மாதிரி தெரியுதுங்க. குணங்கன்னு கணக்குதுங்க. ராதாவுடைய படம் இருக்குல்ல, அதுதான் கணக்குது. சும்மா தூக்கிட்டு வாங்க. பத்து லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு ராதாவை கொலை பண்ணி பொட்டில போட்டு அனுப்பிச்சிட்டாங்க படுபாவி பசங்க. ராதாவ கொண்டுட்டாங்களா? யாருக்கு டயல் பண்றேன்? போலீஸுக்கு பண்ணு. போலீஸுக்கு? ஆமா, கடத்தல்காரங்க பத்து லட்சம் ரூபாய் கேட்டு நமக்கு போன் பண்ணது ஒன்னே போதும். அவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க நிரூபிக்கிறதுக்கு. இந்த புனப்பொட்டியை திறந்துட வேண்டியதானே? என்ன பொறுத்த வரைக்கும் அது புனப்பொட்டி இல்ல, புதையல் பெட்டி. கல்யாண ஆல்பம் பாரு. ராதா மூணு பேருக்கு மூணு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஒன்னு மாப்பிள்ளைக்கு, ஒன்னு உனக்கு, ஒன்னு எனக்கு. கழிவுகாரன் வரலாம் மாப்பிள்ள. ரங்காவும் நானும் அமெரிக்காவில் ஒன்றாக படிச்சு ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம்.
நான் நேரில் வந்து உங்கள் எல்லோரையும் சர்ப்ரைஸ் படுத்துவதற்காக இதை முன்கூட்டியே தெரியப்படுத்தவில்லை. சென்னை வந்ததும் எங்கள் மூன்று பேரையும் ஏர்போர்ட்டிலேயே ஒரு கூட்டம் கடத்திவிட்டது. கடத்தியவர்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லையென்றால் என்னை கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார்கள். சமயம் பார்த்து நான் தப்பித்துக் கொண்டு என் பிணத்தை அனுப்ப வைத்திருந்த பெட்டியில் எனது கணவரையும் அவரது மாமாவையும் அனுப்பியுள்ளேன். என் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் நான் இந்த நிமிஷமே தலைமறைவாக போகிறேன். நான் இருக்கும் இடத்தை யாருக்குமே தெரிவிக்கப் போவதில்லை. என் கணவர் அவர் மாமாவுக்கு கூட அந்த மறைவிடம் தெரியாது. நான் வரும் வரை என் கணவரையும் அவர் மாமாவையும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளவும், அவர்கள் சொற்படி நடக்கவும். இது என் உத்தரவு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ராதாவோட காடி நங்க மயக்கமா மாடியில் இருக்காங்க. ஏன் மயக்கமா இருக்காங்க? ராதா செத்து போயிட்டுதான் சொன்னேன். ஒட்டிய துறக்கிறதுக்கு முன்னாலே எப்படி ராதா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். இது உன்னுடைய ஆசையா இல்ல அவசரமா? அவசரத்துலதான் அப்படி சொன்னேன். இப்ப நம்ம அவங்க பாக்கணும். வாங்க போங்க. அக்கா, ராதா உயிரோடதான் இருக்கா. அவளுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. தனக்கு ஆபத்து இல்லைன்னு தெரியற வரைக்கும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டான். அவ புருஷனும் அவனோட தாய் மாமனும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. உன்ன பாக்குறதுக்கு போய் பாரு. யாருங்க? அவரு ராதாவுக்கு புருஷன், இவரு மாப்பிள்ளையுடைய மாமா. கடத்திட்டு போன உங்களுக்கு கேட்ட பணம் கொடுத்தோம், இப்படி பண்ணிட்டாங்க. சாரி மேடம், நீங்க கொடுத்த பணம் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்படின்னா நான் கொடுத்த பணம் என்னாச்சு? பல கை மாறி வரணுமே, அது எந்த கையில ஸ்டக்கப்பாச்சோ? கொஞ்சம் இப்படி வாங்க. இது எப்ப வருது எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சுக்காம போனா
நாம இங்க வந்து என்ன பிரயோஜனம்? நாங்க வர சம்பந்தி அம்மா. அப்படின்னா நிச்சயமா அந்த ராஜலிங்கம் தான் என்ன புலமா அனுப்ப சொல்லிருக்கணும். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா உன்னுடைய சாவுனால அவருக்கு கிடைக்க போற லாபம் என்ன? தேவகி என்ன தெரிஞ்சுகிட்டோ தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் எனக்கு மர்மமா இருக்கு. அக்காவை கை நீட்டி அடிச்சானே அப்பவே அவன் மண்டைய பிறந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருமே. தடுத்துட்டீங்க. அவசரப்படாத, சிக்கல் இருந்து அவளை காப்பாத்தணுமே தவிர விடுபடவே முடியாத நிலைமையை நாமே ஏற்படுத்தக்கூடாது. என்ன செய்ய சொல்றீங்க? முதல்ல அவன் மௌனத்தை கலைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுடு. அவன் பழைய காரணம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்துல உனக்காக ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தவன் அதிர்ஷ்ட வசமா இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வந்திருக்கிறான். பழைய உறவை புதுப்பிக்க முயற்சிக்கிறான். அப்படித்தானே? ஆமாங்க. நான் அவரை தெரியாத மாதிரி நடந்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னோட கஷ்டங்கள் என்னோடவே போட்டும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஏன் துன்பப்படணும்? அழகான முடிவு. ஆனா உன்னை அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவான்னு எனக்கு தோணல. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதை எங்கிட்ட விட்டுடு. இந்த ஜென்மத்தில மட்டுமில்ல ஏழு ஜென்மத்திலையும் அவன் உன்னை நினைக்காம இருக்கபடிய பண்ணிவிடுறேன். ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயி சர்வ விக்னோப சாந்தகி பிராணாநாயம்யா மமோபாக்த சமஸ்த பரமேஸ்வர. செத்து போன எங்க முதலாளிக்கு திரி அதுதான். தேவையம்மா ஐயர் கிளம்புறாரு. அரிசி காய்கறி தட்ட உன் கையால் அவர் கொடுமா? ஒரு மனைவி செய்ய வேண்டிய வேலையைத்தான் செய்ய சொன்னேன். இந்த அம்மாவுக்கும் என் முதலாளிக்கும் இருந்த சம்பந்தம் 20 வருஷமா இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு கூட கிடையாது. என்ன கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டீங்க. அதுக்கு விளக்கம் தர வேண்டியது என் கடமை இல்லையா? அதனால சொல்றேன், செத்து போன என் முதலாளிக்கு இந்த பொண்ணு பொண்டாட்டி மாதிரி. மேனேஜர் அதிர்ச்சி அடையாத சம்பந்தி, எங்க முதலாளி சாகர வரைக்கும் அவர் பொண்டாட்டி மாதிரி இந்த அம்மா இருந்ததுனாலதான் சொத்துக்கெல்லாம் இந்த அம்மாவை கார்டியனா நியமிச்சாரு. இந்த விஷயம் எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி எத்தனை வருஷமா? சுமார் 2 வருஷம் இருக்கும். ஆனா இந்த அம்மாவுடைய துரதிருஷ்டம், இவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி கூட இல்லாம போயிடுச்சு. இருந்திருந்தா சட்டப்படி சொத்துல பங்கு கேட்டு இருக்கலாம். You can go. ஹலோ சம்பந்தி அம்மா. உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கங்க. நீங்க ஒரு சாதாரண ஏழையோட காதலின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் மேனேஜர் சொன்னோன்னு தெரியுது, நீங்க ஒரு பெரிய பணக்காரருடைய இது. இப்பவாது நான் யாருன்னு புரிஞ்சுட்டீங்க. அதுவே போல மறுபடியும் மனச பலவீனப்படுத்திக்கிட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க பலசாலியா இருக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்ல. பட் ஒன் திங், ஒரு பெண்ணுடைய பலம் தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறது இருக்கணுமே தவிர அதை வித்து காசு பண்றதுல இருக்கக்கூடாது. சம்பந்தி அம்மா, கற்போட வாழ்ற பெண்ணுக்கு அரிசி பருப்பு எல்லாம் யாரும் இனமா கொடுக்கறது இல்லைங்க. கட்டிக்கிற துணிக்கும் இருக்கிற இடத்துக்கும் காசு வாங்காம யாரும் விடுறதும் இல்ல. இந்த தேவைகளுக்காக ஒருத்தி வழி தவறி போயிருந்தா அது மன்னிக்கப்பட வேண்டியதான். ஆனா ஒருத்தன் தேவை இல்லைங்கிறதுக்காக வழி தவறி போன மாதிரி நடிக்கிறது இருக்கே, அது மன்னிக்க முடியாத குற்றம் சம்பந்தி அம்மா. எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு
மறுபடியும் மனசு குழப்பிட்டாங்க. I'm sorry for you. நான் எங்க முதலாளிக்கு ஆசை நாயகி தான், நீங்க நினைக்கிற மாதிரி. பலராம் சார் என்னடான்னா, தேவகி ஆண்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு. பழைய காதலியை பழையபடியா பாக்கணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டு இருக்காரு. இங்க என்னடானா, நான் புத்தம் புதுசா நின்று இருக்கேன், உங்க கண்ணுக்கே தெரியல. ஏன் நல்லா தெரியுது, இப்ப என்னங்கிற? அப்ப ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? காதலிக்கிற நோக்கம் உள்ளவனுக்கு ரம்பம் கூட ரம்பையா தான் தெரியும். அப்படி இல்லாதவனுக்கு ஊர்வசியே வந்து நின்னாலும் உனக்க மாதிரி தான் தெரியும். அப்படின்னா என்ன காதலிக்கிற மாதிரி அபிப்பிராயமே இல்லையா? நிச்சயமா இல்ல. அப்ப நான் வெளியே போறேன். நாட்டுக்கு பயன் தரக்கூடிய விளையாட்டுனா எனக்கு நீங்க தேவையில்ல, வேற நல்ல ஆளை பார்த்து லவ் பண்ணிக்கிறேன். ஏன் பேட்டையில வந்து என்னைய யாருன்னு கேட்டா? மூக்குத்தி தேவன் கேள்விப்பட்டிருக்கியா? அது ஐயா தான். போலீஸா? இந்த பேட்டையில பூக்கிற பூல இருந்து பாக்குற பொண்ணு வரைக்கும் ஐயாவுக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் பூவ வச்சுக்க, படுக்கிறதுக்கு ஒரு மலைவான இடத்தை பார்க்கலாம். வாடி பாய மலைவான இடத்துக்கு போலாம். வாடி போய் வீட்டுல சேரணும். என்ன என்னமோ காதலிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு போனீங்க. எந்த பேமானியாவது கிடைச்சானா? கிடைச்சான். ஆள் எப்படி, கருப்பா சாப்பா? கருப்பு இல்ல, சிறப்பு இல்ல. என்ன கைய பின்னாடி கட்டுறீங்க? பாத்துருவே. மிஸ்டர் ரங்கா, நான் சந்திச்சவரை பத்தி விவரம் கேட்டீங்கல்ல, சொல்றேன் கேளுங்க. அவர் பாக்குறதுக்கு தான் முரடை. அவரோட ஆண்மையும் கம்பீரமும் பிரம்மாதம் போங்க. உங்களை மாதிரி இல்ல. உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவர் அழகுல மன்மத, நீங்க அவர் நடந்தா மகாராஜா, நீங்க அவர் சிரிச்சா சிங்கம், நீங்க வெரி சாரி. அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? என்ன அவருக்கே கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வாழ்ந்தா நான் அவரோட தான் வாழ்வேன்.
பின்னாடி கிழிஞ்சிருக்கு. நீங்க குடிச்சு அழிஞ்சு போறதை தடுக்கிறதுக்கு உங்க காதலியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்க மேல அக்கறை உள்ளவங்க யார் வேணாலும் தடுக்கலாம். எனக்கு புத்திமதி சொல்ல நீ யார்? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் கூடாது சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். அதுவும் எனக்கு சொல்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். அந்த அந்தஸ்து எனக்கு இல்லைங்கிறீங்களா? ஊருக்கு தெரியாம யாரு கூடயோ திருட்டுத்தனமா வாழ்ந்ததா சொல்ற நீ? காசுக்காக கேவலம் காசுக்காக யாருக்கிட்டயோ அப்பாட்டியா வாழ்ந்ததா சொல்ற நீ? என்ன குடிச்சாதை தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நியாயமாதான் கேட்டீங்க. இப்ப சொல்ற நீ உத்தமின்னு ஒரு வார்த்தை சொல்லு. யாரு கூடயும் வாழலன்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லு. கண்டு முன்னாலே தூக்கி போட்டு உடைக்க. அப்ப ஏ இஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன். குடிங்க, நல்ல குடிங்க. நீங்க எதுக்காக இந்த பாட்டில தரணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க காதல் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் எனக்கு தெளிவா புரியுது. அவளுக்காக ரொம்ப பாதுகாப்புப்படுறேன். அந்த பாவிக்கு உங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்னு இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டேன். அதை உருக்கணும்னா நான் நெருப்பா மாறுறத தவிர வேற வழியே இல்லை. மன்னவன் ஆனாலும் பாதோட்டும் சின்னவன் ஆனாலும் நேற்று பயந்து ஓடன. நீ சின்னடி தனவாட்ட பேசுற. இன்னைக்கு மேல எனக்கு மரம் வந்துருச்சு. உணர்ச்சி வரல. நேற்று வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பையன் ரங்கான்னு அவர் லவ் பண்ணலாம் நினைச்சேன். அவர் லாய்க்கே இல்ல. நீதான் நமக்கு லாய்க்கு. முதல்ல அல்வா அப்புறம் பூ. இத பாரு, தாய் தலகாணி ரெடியா இருக்கு. இது பப்ளிக் பார்க்க. விட மாட்டேன். அவனை புடிச்சுக்க. எனக்கு ரங்க வேண்டாம், பூக்குத்தி தான் வேணும். ஐயோ, ரங்க ரொம்ப நல்லவம்மா. அவனை புடிச்சுக்கமா. என்ன விடு, ரங்க ரொம்ப நல்லவர் தானே? பொய் சொல்ல மாட்டார்ல? ஏமாத்த மாட்டார்ல? இப்ப ஏன் ஏமாத்தினாரு? மனம் எழுதும் அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் என்றும் என்றும் எந்த பங்கம் விடாது. நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும் அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் என்றும் என்றும் எந்த பங்கம் விடாது. மறுநாளை நான் தேடினேன்
சொந்தம் இன்னும் சொந்தம் தம்பி என்றும் பண்பாட என்றும் உள்ள தென்றல் என்று நீங்க நின்றாட பூவை நீ பால் வண்ண பாவை நீ பூமாலை நான் சூடவா பாமாலை நான் பாடவா பூவைத்த பூவை நீ பால் வண்ண பாவை நீ பூமாலை நான் சூடவா பாமாலை நான் பாடவா மார்போடு அழுதி மெதுவாக கேள்வி சீராட்டும் போது புலாம துள்ளி நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும் அன்பில் ரெண்டு அன்பில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது நிச்சயமா தவறான நோக்கத்தில் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தவறு இன்னைக்கு ராத்திரி பூரா உன் கூட கழிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என் மனசை நான் எப்போ மாத்திக்கிட்டேன். நீங்க மட்டும் உங்க மனசை மாத்திக்கிட்டா போதுமா? நானும் மாத்திக்கணுமே. மனசை மாத்திக்கிறது எதிரில் இருக்கிற ஆளை பொறுத்து இல்ல, அவன் பையில இருக்கிற பணத்தை பொறுத்து தான் ஏற்கனவே சொல்லியிருக்கீல்ல. பணம் பணம் எடுத்துக்கயம் கூட மரியாதைய சொல்றேன், என் பக்கத்துல வராதீங்க. உனக்கு மரியாதை வேற, விரும்புறவளை தவிர வேற யாரையுமே துறதில்லை. நீ இவ்வளவு நாளா என் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க போறதில்லை. ரொம்ப உயர்வான எண்ணத்துல இருந்தேன். ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ற அளவுக்கு தோணுவீங்க. நான் எதிர்பார்க்கல. பிறந்து கிடந்தா நாய் கொடுத்தா உள்ள நுழையும். நீ பரிசுத்தமானவளா இருந்தா அவனை மனசால நினைக்கிறது கொடுத்தப்போ ஏற்கனவே உன்னை யாரோ அனுபவிச்சுட்டா. நீ தான் சொன்னே இப்ப நான் அனுபவிக்கிறது இல்லையா? கெட்டு போறவளை கெடுக்கிறது தப்பே இல்லை. சொன்னதெல்லாம் பொய்யுங்க. அவளுக்கு எனக்கு என்ன தரப்பு இல்ல, சத்தியமா சொல்றேன். அவளுக்கு கைதல் கூட எங்களை பட்டதில்லைங்க. நீங்க இதை பேசணும். கட்சி வரைக்கு என்ன சந்திக்க முயற்சி பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பொய் தந்தேங்கிறேன். நான் அப்படி பொய் தந்தேன். Thank you.
போமா. நீ எனக்கு பொய் சொல்றேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்ககிட்ட உண்மை வரவழைக்கிறது அன்னைக்கு குடிச்ச மாதிரி நடிச்சு இப்ப ஒன்னும் பலாத்காரம் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண. ஏன் பொய் சொன்னேன் உங்ககிட்ட சொன்னா உங்களையும் துன்பப்படுத்த வேண்டி வரும். கடந்த காலத்துல நீங்க எனக்காக பட்ட கஷ்டங்கள் போதாதான்னு நினைச்சேன். அதுக்காக தாங்க இப்படி எல்லாம் போய் சொன்னேன். தேவகி, நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, அந்த ராஜலிங்கம் உன்னை ஏன் இப்படி குடும்பப்படுத்துறான் அதை முதல்ல சொல்லு. சொல்லி தீர வேண்டிய நேரம் வந்தாச்சு. குடிச்சிட்டு வந்து கிடக்குறாரு சார். சார் சார் சாரு சாரு சார்தான் பொல் போத எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். நல்ல வேட்டைதான் இன்னைக்கு. ரோட்ல விழுந்து கிடக்குறவங்களுக்கு உதவி செய்யட்ட போதும். எரியல வீட்டுல புடுங்கறதா லாபம் நினைக்காத. போலீஸ கூப்பிட்டுமா? ஐயோ, இப்பதான் வெளியே வந்திருக்கிறேன். மறுபடியுமா வண்டாமா? ஆள் விட்டுருமா தாயே? சந்திரசேகர் காலேஜ் ரோடு. டாக்ஸி மயங்கி விழுந்துட்டாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா, எங்க முதலாளிய இன்னைக்கு நீ காப்பாத்தினியா? எந்த ஏரியாவில் உழுந்து கிடந்தாரு? வழக்கமா அவர் இப்படிதான் விழுந்து கிடப்பாரா? ஊர்ல எந்த சைக்கிள் ரிக்ஷா காரனை கேட்டாலும் சொல்வானே. இன்னைக்கு நான் மட்டும் பாக்கலனா இந்த பணத்தை யாரோ ஒருத்தர் திருட்டு போயிருப்பான். ரொம்ப நன்றி. இனிமேலாவது அவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஓ, போயிட்டு வரீங்களா? நில்லுமா. என்ன பொறுப்பா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்த, பணத்தையும் பத்திரமா ஒப்படைச்ச, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ பாட்டுல போயிட்டே இருக்கியம்மா. நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்துட்டு செய்யலங்க. நான் குடிச்சிட்டு தெருவில் உள்ள ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்ச முத ஆள் நீ தான். இந்த ஒரு பாராட்டு எனக்கு போதுங்க. நில்லுமா, நீ யாரு, உனக்கு எந்த ஊரு? திருச்சி பக்கத்துல ஒரே சொந்த ஊரு. தாய் தகப்பன் தவறி போய் 2 வருஷம் ஆச்சு. 6 வயசுல ஒரு தம்பி, அவனும் படிக்க வசதி இல்லாம வீட்லயே இருந்தான். ஒரு வேளை சோறு, 2 வேளை நீர் ஆகாரம், அதையும் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவான். இப்போ நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேங்க. ஏம்மா, உனக்கு உறவுக்காரங்க யாருமே கிடையாத? உறவுன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. நட்புங்கிற முறையில ஒருத்தர் என்ன சந்திச்சாரு, அவர் என்ன விரும்பினாரு, எனக்கு நல்லது செய்ய நினைச்சாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நோயால் அவஸ்தப்பட்ட என் தம்பியை காப்பாத்த பணம் தேடி போனவரு இப்ப குற்றவாளியா ஜெயில இருக்காரு. தம்பியா நான் ஆசிரமத்துல சேர்த்துட்டு நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு போற வழியில தான் நான் உங்களை பார்த்தேன். இவ்வளவு கஷ்டத்திலையும் என் பணத்தை கொண்டு பத்திரமா ஒப்படைச்சியே, யூ ஆர் ரியலி கிரேட். உன்ன மாதிரி நல்ல பொண்ணத்தமா நான் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு மனைவியா இல்ல, என் தங்கைக்கு துணையா. நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலங்க. அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால சீரல் கெட்டு எந்த நிமிஷமும் நான் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி, பாவம் சின்ன பொண்ணு, அமெரிக்காவில படிச்சுட்டு இருக்கா. நான் செத்துட்டா அவ அனாதை ஆயிடுவா. அவளையும் இந்த சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன்.
நீ கிடைச்சிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு ஆசிரமத்துல இருக்கிற உன் தம்பி அழைச்சிட்டு வந்து ஜெயில இருக்கிறதையும் எப்படியாவது விடுதலை செய்ய நான் முயற்சி பண்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இங்கேயே இருக்கலாம். என் தங்கச்சி படிப்பை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த சொத்துக்களை கட்டி காக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னால தூக்க முடியாத சுமைய தூக்கி என் தலையில வைக்கிறீங்க. மனசு வச்சா உன்னால நிச்சயமா முடியும். தயவு செஞ்சு இந்த உதவி எனக்கு செய்யுமா? சரி சொல்லமா. இதுல நிச்சயமா அவரை விட நீதான் பலனடைய போற. பிளீஸ். மேற்கண்ட ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் முழுவதற்கும் என் தங்கை ராதாவை ஏகபோக வாரிசாக நியமிக்கிறேன். ராதா மேஜராகி மேற்கண்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் வரை தேவகியை கார்டியனாக நியமிக்கிறேன். இடைப்பட்ட காலத்தில் ராதா அகால மரணம் அடைய நேரிட்டால் சொத்துக்கள் முழுதும் தேவகிக்கே சொந்தமாகும். அதை விற்கவோ விருப்பப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்ட போது எழுதி கொடுக்கவோ எல்லா உரிமைகளும் தேவகிக்கு உண்டு. இந்த உயிலை யாருடைய வற்புறுத்தலும் இன்றி சுயநினைவோடுதான் எழுதுகிறேன். சரியா? கொஞ்சம் ராதாவுக்கு ஏதாவது ஏற்பட்டான்னு எழுதிருக்கீங்களே, அது தேவைதானா? நல்லதை நினைச்சுதான் உயிர் வாழணும், ஆனா கெட்டதை நினைச்சுதான் உயிர் எழுதணும். என் தங்கைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க சொத்துக்களை காப்பாத்தி அதுல ஒரு பைசா கூட குறையாம ராதா கிட்ட சேர்ப்பேன்னு சத்தியம் பண்றேன் சார். முதல்ல நடந்ததெல்லாம் போலீஸ்ல போய் சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி செஞ்சா
இந்த சொத்துக்களை பூரா அவன் விழுங்கிடுவானோன்னு பயந்தேன். அதனால நான் அவருக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அவருக்கு வாக்கு கொடுத்தபடி ராதா வர வரைக்கும் இந்த சொத்துக்களை காப்பாத்தி அவகிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடணும்னு முடிவு பண்ணேன். அவன் இந்த சொத்துக்களை சுருண்ட போதெல்லாம் நான் அவனை தடுத்தேன், எதிர்த்தேன். அதுக்காக நான் அவன்கிட்ட அடி வாங்கினேன், துன்பப்பட்டேன், சூடப்பட்டேன். தேவகி, உண்மையிலேயே அந்த சந்திரசேகர் உங்ககிட்ட தவறா நடந்திருப்பாரு நினைக்கிறியா? இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அதை நினைச்சு பார்க்க முடியல. நான் அவரை அடிச்சு போட்டுட்டு அறைய விட்டு ஓடி ராஜலிங்கத்தோட திரும்பி வந்து பார்த்தப்ப அவர் போன ரத்த வெள்ளத்துல கலந்தது. சோ அந்த புலத்தை வச்சுதான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிற இல்லையா? நான் கேட்கிறேன், உயிரோடு இருக்கிறவனையும் ஆள் மாறாட்டம் பண்ற அந்த ராஸ்கல் புணத்தையும் ஏன் ஆள் மாறாட்டம் பண்ணிருக்க கூடாது? என்ன சொல்றீங்க? ஆமா தேவி, உன் தம்பி என் கூட இருக்கும்போது வேற எவனையும் இழுத்துட்டு வந்து உன் தம்பியும் நம்ப வச்சிருக்கிறாரே, அதை சொல்றேன். புரியலங்க. ராதாவோட கணவனா வந்திருக்கிறானே ரங்கா, அவன் தான் உன் தம்பி. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. வா. சொந்தக்காரியான ராதா இருக்க இடம் தெரியல. அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க அவருடைய புருஷனும் மாமாவும் தான். அவங்களும் வாயே திறக்க மாட்டேன். முதல்ல ராதா எங்க இருக்கான் கண்டுபிடிச்சு அவளை க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் இந்த ரெண்டு பையன்களை பாத்துக்கலாம். நீ ராதாவை பாத்திருக்கியா? இல்லையே. கொஞ்சம் இதுதான் ராதா. நீ உடனே நம்ம ஆளுங்களை விட்டு அவளை கண்டுபிடி. இந்த போட்டோல அவ பக்கத்துல இருக்கிறது யாரு? அவளுடைய புருஷன். ஓ, இவரைத்தான் அமெரிக்காவில் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? ஆமா. இருக்காது, இருக்கவே முடியாது. அதெப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்? போன மாசம் வரைக்கும் இந்த ஊர்ல காரை திருடி போய்கிட்டு இருந்தப்ப அதுக்குள்ள அமெரிக்காவுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? என்னது, கார் திருடனா? அவனை மட்டும் நேர்ல கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அவன் சாயத்தை நான் விழுக்கிறேன். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த பயிர்களை போலீஸ்ல தள்ளி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். முதல்ல அவனை வரவழைக்க வேண்டிய ஏற்பாட்டை பண்ணுங்க. நீ என்ன ஏமாத்திட்டல்ல? நான் அவனை பழி வாங்காம விடமாட்டேன். மாப்பிள, ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல ஒரு சின்ன டின்னர் நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். என்ன விசேஷம்? அங்க வந்து பாருங்களேன். கண்டிப்பா வரேன். அங்குட்டு கிட்டாரு ஒரு திம்மட்டி கப்பட்டரு. அங்குட்டு கிட்டாரு ஒரு திம்மட்டி கப்பட்டரு. அப்பட்டு சீரிப்பு சீரிக்கிறாரு, கால கண்ணாடிப்பு நடிக்கிறாரு, அரங்கு நிரங்கி முழிக்கிறாரு டொப்பு மாஸ்டரு, டொப்பு மாஸ்டரு. அப்பட்டு சீரிப்பு சீரிக்கிறாரு, கால கண்ணாடிப்பு நடிக்கிறாரு, அரங்கு நிரங்கி தம்புட்டு கிட்டார் ஒரு திம்மட்டி கப்பட்டரு. தம்புட்டு கிட்டார் ஒரு திம்மட்டி கப்பட்டரு.
நீங்க மட்டும் இப்ப வரலேன்னா அவன் என்கிட்ட மறுத்துத்தன்மை நடந்துட்டு இருப்பான். இந்த பதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். செல்லாத நோட்டு கொடுத்துட்டு வந்துட்டியே. இருக்கிறதுனால நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அவர் வேற, இவர் வேற. வங்கிக்கடனை முடிச்சுட்டேன். நீங்க ஏதோ ராஜலிங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வேஷம் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவ தங்கத்தி வீட்டுக்கு போங்க. Thank you very much. God bless you. மாப்பிள்ள, உன்ன மாதிரி தம்பி அடையறதுக்கு இந்த அக்கா ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம்.
வாங்க வாங்க
உங்களுக்காக சிக்கன் சூப்பு, மட்டன் வறுவல், எறா பொரியல், மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். கடுவாட்டு குழம்பு வேற இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை விருத உங்க அக்கா வேண்டி இருக்காங்க. என்ன விரதத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டாது கொத்து வராது. உங்க அக்கா வேண்டுதல் என்ன வருது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாமா? அப்படி உங்க அக்கா வேண்டி இல்லையே. என்னங்கிற அக்கா இது மாப்பிள்ள? மாப்பிள்ள, இன்னைக்கு உங்க அக்கா பிரார்த்தனை நிறைவேறதுக்கு நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணப்பாக்காக இது எல்லாமே நானே சாப்பிட போறேன். எதிரி சாப்பிடுறேன். உட்காருங்க, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா சொரா புட்டு பண்ணி இருப்பேன். வலிக்க போதா பாருங்களா உங்களுக்கு. சமையல் அருமை தம்பிக்கா, இன்னைக்கு எல்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷல். எனக்காவா மாப்பிளே? பாவம், இன்னைக்கு விருதம் இல்ல மாப்பிள. உங்க நன்மைக்காக சொல்றேன், கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, அது வாயு. அது உனக்கு மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. பயிர் ரொம்ப போச்சு. அஞ்சு லட்சத்தையும் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு பஞ்சு மச்சியில படுத்துக்கிட்டு என்னமா கரண்டா வர்றான்? இந்த கோட்டை சத்தம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கேட்டு கமிஷனர் இங்க வந்துருவாரு போல் இருக்க. இது மோசிங் விடுற குறைட்ட தான் கமிஷனருக்கு எப்படா தெரியும்? அவன் கண்ணு முடிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவன் தலைமாட்டிலிருந்து பணப்பட்டி உருவிடுங்க. ஏசி கால் பக்கம் போய் கிச்சு கிச்சு பண்ணி தலைமாட்டிலிருந்து பணப்பட்டியை உருவிட மாட்டேன். உருவும் போது இடையில ஏதாவது அஞ்சு பத்துன்னு உருவனீங்க, நாசு உருவிடுவேன். இப்ப போலீஸ் போன் பண்ணி. ஆமா, சர்க்கார் கொடுக்கற அந்த 1 லட்சம் அதை நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் வந்து கடைய போறா, மோர்சிங் பட்டர்சிங் ஆயிடும். பாவி, உயர அறுத்து கையில சுத்திட்டு இருக்கீங்களா? இவன் உயர அறுத்தாலும் சரி, வயர அறுத்தாலும் சரி, இவனை சும்மா விட்டப்பட்டா. அப்பா, இல்லாத கதவை திறந்துகிட்டு போய் நான் போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இல்லன்னு நீ யாரும் பயப்பட மாட்டீங்களே? நீ இருந்தாதான்டா எங்களுக்கு பயமே. நீ ஏதாவது ஏடா குளமா பேசி வைப்ப. நாங்க மோர்சிங் கிட்ட மாட்டிக்குவோம், அவன் எங்களை தீர்த்து கட்டிடுவான். நீ எல்லா ஆஸ்தியோட அனாதி ஆயிடுவேன். ஹலோ, ஏ இப்ப வேலை செய்த அறிவு இருக்க? நீயோ திறக்க மாட்டேங்கிற இருக்குமா? பூட்டி இருக்கா? யார் பூட்டல? நான் பூட்டலையே. அப்பா, தாடிக்கார இது எவ்வளவோ தேவை. எனக்கு என்னமோ இந்த 6 லட்சம் கைக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்லை. அப்பா, எனக்கு ஒரு யோசனை, அதெல்லாம் சரியா வராது. நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கிறிய. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு வான்னு சொல்ல போறேன், அவன் வரமாட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்குத்தான் வரும், எனக்கு வராது. அது எப்படி? நீ ஏமாவனாச்சே. ஐயோ, அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க.
அம்மாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு, அதை எடுத்து உங்க கையில தரேன். அதை வச்சு நீங்க மோசிங்க மடக்கிடுங்க. நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸ கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இது இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது? நீங்க தான். என்ன விளையாடுறியா? ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறும். தப்பி தவறி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன். அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. வேணாம்டா, நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா? அப்ப யாரு துப்பாக்கியை தைரியமா பிடிக்கிறது? இப்ப இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர்சிங் தான். பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே. எனக்கு வர்ற எரிச்சல உங்க ரெண்டு பேருமே சுட்டுலாமான்னு வருது. அப்புறம் ஆஸ்தியோட அனாதி ஆயிடுவேன். பேசாம இருங்க மகேஷ், இப்ப துப்பாக்கி எடுத்து விட. துப்பாக்கி பீரோல இருக்கு, குண்டு எங்க இருக்கு? குண்டு எங்க இருக்கு? காதக, நம்ம என்னென்ன செய்ய போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சரியா வராதுப்பா. பேசாம பின்கட்டு கதவை திறந்துகிட்டு போய் போலீஸ கூட்டு வந்துடலாம். வெரி குட் ஐடியா. ஏன்பா, நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் எந்த பக்கம்? இந்த கதவும் பூட்டப்பட்டுள்ளது. கையெழுத்து நல்லா இருக்குது இல்ல? நீ கேட்ட மாதிரி மண்ணு சோறு ரெண்டுத்தையும் கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய? ரெண்டுத்தையும் சேர்த்து கலப்பா. கலப்பா எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்க. இது என்ன சோறு? மண் சோறு. மண் வாசனை தான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தது இல்ல. நாய்க்கு வச்சா கூட நாலு தரம் தள்ளி போய் நிற்கும். யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? அப்படியா? அப்ப ஏன் சோத்துல மண்ணை போடலாமா? இது சாதாரண மண் இல்லப்பா, சிவந்த மண்ணா? தெய்வீக மண். நீ திரும்ப கிடைச்சா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்ன மண் சோற திங்க வைக்கிறதா உங்க அக்கா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. இவ்வளவு அக்கா தேவையா? தெய்வீக அக்கா தான். மறந்துட்டேன், அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்க. மாப்பிள்ள, தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். அக்கா சத்தியம், என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றும். எவ்வளவு நான் காப்பாற்றுறேன். மண்ணிய சோத்தி எப்படி கலந்தீங்க? இப்படி கலந்தோம். அதுல அடிமட்ட மடையா? ஒண்ணுக்கு நாலா, ஒண்ணுக்கு ஆறா, ஒண்ணுக்கு எட்டு. முதல்ல தெரியல. அது மொத்தம் அடுத்து உண்டு. தண்ணீர், தண்ணீர், தண்ணி இல்லாம சாப்பிடும். என்ன பறந்த வளர்க்கற மஞ்ச சோத்த இப்படி கொடுக்குறியே? மாப்பிள்ள, உன்ன என்ன வேண்டுதல் இருக்கு? அடுத்தது அம்மன் கோயில தீவிர கேட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி. ஐயோ, ஏற்பாடு பண்ணியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விறகு கட்டெல்லாம் போட்டு தீ எல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு வந்துடலாம். ஜாலியா? எங்க அக்கா வச்ச சத்தியத்துக்காக 100 அடி என்ன 1000 அடியில நடந்து காட்டுற? ஒரு வழி மண்வாங்க போல இருக்க. மாப்பிள, நான் வச்சுமா? எங்க போறேன்? சாப்பிடு. சார், அது சாப்பிட்டா போதுல. நிறைய இருக்கு, சாப்பிடு. நிறையவா? இது போதுமா? ஐயோ, எப்பா உன் பிளானுக்கும் நமக்கும் ஒத்த வராது. அதுக்கு ஒரு சலம் கோடி கோடியா சொத்து இருக்குன்னு சொன்னப்ப நமக்கு அது வேணாம்பா. அது ஒரு சலம். அங்க வந்திருக்கான் பாரு, எமகாதங்க. அவனுக்கு ஒரு சலம். என்ன போய் தீ மிதிக்க சொல்றான். குழந்தையில நீ தீய கண்டா பயம். அத விட்டு நான் வரேன். அத பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு பதில் நீ மிதிக்க போறியா? இல்ல, உனக்கு பதிலா அவனை மிதிக்க வைக்க போறேன். எப்படி? நீ ரங்கனோட தீ மிதிக்கிற இடத்துக்கு போ. நான் நம்ம ஆட்களை அனுப்பியிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அவன் நெருப்பு உள்ள தள்ளி விட்டுருக்கேன். காணா உழுந்து செத்ததாக தேவகியை நம்ப வச்சிருவோம். அடே அப்பா, உடம்பெல்லாம் மூளையாக உனக்கு. உன்னோட இத்தனை வருஷமா பழகி பல யோக்கியமான விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொலைய பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிறது மட்டும் கத்துக்கல. எப்படி? முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் கத்துக்கலாம். வெரி குட் தலைவா. வர இது ராதா, இப்ப ரவி வருவான். அவன் அவஸ்தப்படுறத இங்கே மறைஞ்சிருந்து நல்ல வேடிக்கை பாரு. மாப்பிள, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும்?
இவங்க கூட ஒரு பொண்ணு வந்து அவளை கருத்து அனுப்பிச்சிட்டோம். நெருப்புல தப்பான செய்தி விசாரிச்சிட்டு நீங்க யாரு? நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். புரட்சி இயக்கம் கிடையாதான், மோசிங்க கிடையாதான், 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடையாதான் அப்படின்னு டிஏஜியே சொல்றாரு. போலீஸ் தேடாத ஆளு நம்ம சேர்த்து கட்டிட்ட
ஒன்னும் ஆகாது. போலீஸ் நம்மளை தேடி என்னென்ன எடுத்துருப்பாங்க. மகேஷ் தப்பு பண்ணிட்டோம்டா, மகேஷ் தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? இந்த குறையில நீங்களே என்ன மாத்தி விட்டுடுங்க போல இருக்க. நாங்களா வழிய போய் சொல்ல மாட்டோம். பம்பு விவகாரம்னு வந்துச்சு, உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டோம். இல்லடா மகேஷ், கரெக்ட். அட பாவீங்களா, அப்ப எங்கது கம்பிதான். இத பாரு பாமா, எங்களுக்கு கொள்ளையிலையும் பங்கு வேண்டாம், கொலையிலையும் பங்கு வேண்டாம். என்னடா மகேஷ், ரொம்ப கரெக்ட். காலை விடு. இத பாருங்க, நிச்சயமா உங்களை நான் சும்மா வர மாட்டேன். இந்த கொலையில நீங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம், ஆனா எங்க அண்ணன் முதலாளி சந்திரசேகர கொன்ன குத்தத்துக்கு உங்களை மாத்தி விடாம மட்டும் நான் உள்ள போக மாட்டேன். மாத்தி விட, நான் மட்டும் உள்ள போக மாட்டேன். எல்லாரும் உள்ள போனோம். என்ன சொல்றீங்க? நடந்தது இதுதான்ப்பா. தேவிக்கு ரூம்ல படுத்துருக்கா, சந்திரசேகருடைய டிரெஸ் எனக்கு மாத்தி விட்டு அவளை பலாத்காரப்படுத்துற மாதிரி நடின்னு சொன்னது இவளோட அண்ணன் தான். அடையாளம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் தேவிக்கு கட்டி போடுச்சேன். உடனே பட்டாறு பிளவர் வசால என் தலையில ஓங்கி அடிச்சுட்டு அவன் வெளியே ஓடிட்டா. ஏற்கனவே சந்திரசேகரனை கொலை செஞ்சுட்டு அவன் பாடியை ரெடியா வச்சிருந்தான் உன் மாம. நானும் இவளும் தான் அந்த பாடியை எடுத்துக்கிட்டு போய் தேவகி ரூம்ல போட்டுட்டு மறைஞ்சுக்கிட்டோம். சந்திரசேகரனை கொலை செஞ்சது தேவகி தான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இப்ப என்ன இதுக்கெல்லாம் ஆதாரம்? தேவகி என்னை அடிச்சதுனால ஏற்பட்ட காயத்தோட இந்த தழும்பு தான். ஆக கொலகார இவளோட அண்ணன். நீ என்ன பயந்து நடுங்கிற? கொலையை பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிற கலையில கைட்டு வந்தவர் எங்க மாமா. அவர்கிட்ட போய் இந்த கொலையை பத்தி சொன்னா அவரே பாத்துக்கிறாரு. இங்கப்பா சந்திரசேகர் சொத்துக்களை இருமே உங்ககிட்ட இருந்து தவண முறையில வாங்க போறதில்ல, ஒரே அடியே அடைய போறேன். சொத்து ஒரே வாரிசு ராதா. இன்னும் 10 நிமிஷத்துல டைம் பாம்ப அடிச்சு க்ளோஸ் ஆகும். தேவகி, உன் அருமை காதலன் பரணா என்ன பத்தி துப்பு தொலைக்கிறதுக்காக மோசிங் தேச போக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கிறான். இதை தெரிஞ்சுட்டு என் தங்கச்சி அவனை தீர்த்து கட்டிட்டான். இப்போ ஒரு தம்பி கையால ஷூட் பண்ணி கொல்ல போறேன். சொத்துக்கு வாரிசான அவளும் காரியனான நீயும் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு. ரங்கா, இந்த துப்பாக்கி உன் கையாளிய தேவிக்கை சுடு. சுடு. கம்பி என்ன எங்களுக்கு தெம்பில்ல, அதனாலதான் கட்சி மாறிட்டோம். அடி துரோகி, என்ன காட்டி கொடுத்துட்டியா? இல்லடே.
சண்டை போடுறானுங்க. ஒவ்வொரு தவுடி பசங்க உடம்புலையும் மோதிரம் செய்யணுமா காச்சு காச்சு தொங்குது. அவன் கீழே விழுகிறானோ அப்படியே அவனுக்கு எல்லாத்தையும் உருவிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஐடியா எல்லாம் வருது. Thank you.
மனம் எழுதும் அன்பில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது.